ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். நித்தம் நித்தம் நினைவில் இருக்கும் நெஞ்சில் எண்ணெழுதியாகவும் பழிக்கவும் கற்றத்தை மறவாதற்கும் ஓம் ஸ்ரீ கந்தனை எமை காத்தருள்வாயே. குருவடி சரணம், திருவடி சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வணக்கம். இன்றைய தலைப்பு, 27 நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம பரிகாரங்கள். சந்திராஷ்டம பரிகாரங்கள்னால் இது வந்து பெரிய அளவில் அப்படின்னால சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அதாவது உண்மையான ஜோதிட விதி என்ன இருக்கோ அதுதான், நாங்கள் மாற்றியெல்லாம் சொல்கிறதில்ல. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுச நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் பொழுது தான் சந்திராஷ்டம் தினம். அப்போ வந்து நீங்கள் லட்சுமியை வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து பரணி நட்சத்திரக்காரருக்கு கேட்டை நட்சத்திரம் தான் சந்திராஷ்டம தினமாகும். கேட்டையின் தேவதை இந்திரன் என்று இருந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை வணங்கி செல்வது நல்லது. பெரியவர் இல்லாட்டி பெரியவர் போட்டா வச்சு வணங்கிட்டு போய்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்துக்காரருக்கு மூல நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் வரும் அதிகமாக. அந்த மாதிரி முன்னோர்களின் படம், அதாவது வந்து அதுக்கு படத்தை மட்டும்தான் வணங்க சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லிகிட்டு இருக்கு. முன்னோர்களின் படம் இருந்தால் வழ இது பண்ணிக்கங்க, இல்லை அப்படின்னா அவங்க பேரை எழுதி வச்சு மஞ்சள், அதாவது மஞ்சள் பொடியில் வச்சு பேர் எழுதி நீங்கள் வந்து அதை வச்சு ஒரு 9 தடவை, அதாவது தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, அந்த மாதிரி மூத்தவங்க யார் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அம்மா இல்லாதவங்க, ரெண்டாவது வந்து அப்பா இல்லாதவங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு, ரோஹிணி நட்சத்திரக்காரருக்கு வந்து பூராட நட்சத்திரம் இவர்களுக்கு சந்திராஷ்டம நாள். பூராடத்தின் தேவதை வருணன். யாராச்சுக்கு தண்ணியோ அல்லது பாலோ போன்ற திரவப்பொருளை தானம் செய்து கொண்டு கெடுபலனை குறைச்சிக்கலாம். அதாவது ரோஹிணி நட்சத்திரத்துக்காருக்கு, இப்போ போகிறீங்க ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி ரோட்டில் போகிறவங்க, ரெண்டாவது வந்து ஒரு வயசானவங்க, இந்த மாதிரி வரவங்களுக்கு கூட தானம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலிருந்து கூட தண்ணி கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு பாட்டில் வாங்கி வச்சு நீங்கள் வந்து தண்ணி கொண்டு போய் தானம் கொடுத்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தில் வரக்கூடிய ஒரு பாதிப்பு குறையும். மிருசேஷ நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம்தான் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும். உத்திராட நட்சத்திரத்தின் தேவதை கணபதியாகும். எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கு அருகம்புல் அந்த சந்திராஷ்டம் வர அன்னைக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் தோஷம் நிவர்த்தி, விக்னம் விலகும். திருவாதிரை நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் தான் சந்திராஷ்டம் தினம். திருவோணத்து அதிபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆவார். பெருமாளை வணங்குறது, பெருமாளுக்கு வந்து துளசி சாத்துறது ரொம்ப விசேஷம். புனர்பூஷ நட்சத்திரம், அவிட்டன் நட்சத்திரம் தான் சந்திராஷ்டம தோஷமாக வரும். அதாவது வந்து அவிட்ட நட்சத்திரத்தினுடைய தேவதை வந்து வசுக்கள். அதாவது இந்த கோயிலில் வந்து நாதஸ்வரம் தவில் வாசிக்கிறவங்களுக்கு ஏதோ சின்ன உதவி, உதவினா 12 மாதத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் ஒரு சின்ன உதவினா 10-10 ரூபா போட்டால் கூட அது ஒரு உதவி தான். அந்த மாதிரி கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு 10-10 ரூபா போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால வரக்கூடிய ஒரு தொல்லை குறையும். பூச நட்சத்திரம், இவங்க நட்சத்திரம் வந்து மெயின் வரக்கூடியது வந்து சதயம். அந்த சதய நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு இந்த தண்ணியில் வேலை செய்கிறவங்க, தண்ணியில் வேலை செய்கிற அப்படின்னா ஒரு சாயப்பட்டறை இந்த மாதிரி இதில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி செலவு செய்பவர், நம்ம வந்து ஜாதியெல்லாம் சொல்லக்கூடாது, மீன் பிடிப்பவர் போன்ற தொழிலாளருக்கு ஒரு சின்ன சின்ன உதவி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சந்திராஷ்டமத்தினுடைய ஒரு இது குறையும். ஆயிலி நட்சத்திரம், புரட்டாதி என்று தான் அவங்களுக்கு சந்திராஷ்டமாக அதிகமாக இது இருக்குது. தேவதை வந்து குபேரன், குபேரனுடைய சிலை வணங்குவது, அதே மாதிரி வந்து சிவன் கோயிலுக்கு வந்து 2 தீபம் கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம தோஷம் ஒன்றும் பண்ணாது. மக நட்சத்திரத்தன்னைக்கு மகம், மக நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி அல்லது சந்திராஷ்டம், சந்திராஷ்டம் இதன் தேவதை காமதேனு. எனவே மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திராஷ்டம தினத்தன்று காமதேனை படத்தை வணங்கிவிட்டு செல்லுதல் நல்லது. பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ரேவதி நட்சத்திரத்தில்
ரேவதி நட்சத்திரமே பூரத்தில்தான் சந்திராஷ்டமாக ஆகும். இதன் தேவதை சனி பகவானாவா? எனவே பூச நட்சத்திரத்தார் சந்திராஷ்டம தினத்தன்று சனி பகவானை வணங்கி வருவது உத்தமாகும். உத்தர நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர நாளில் சந்திராஷ்டமம் ஏற்படும். அஸ்வினின் அதிபதி சரஸ்வதி. எனவே வீட்டில் உள்ள சரஸ்வதி படத்தை வணங்குவது உத்தர நட்சத்திரத்துக்காருக்கு யோகம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சந்திராஷ்டத்தினால் பாதிப்பு வராது. அதுக்கு சுலாகம் கூட இருக்குது. உன் வாக் தேவசியமிகை விரிஞ்சி பத்னிய ஸ்தீமிய தன்னோ வாணி பிரஜோதயாத்துன்னு சொல்கிறது ரொம்ப விசேஷம். தெரியலீன்னா சரஸ்வதி படத்தை வச்சு அதை முன்னாடி நின்று ஒரு 9 தடவை ஓம் சரஸ்வதி நமக்கு, ஓம் சரஸ்வதி நமகம்னு சொன்னால் போதும். பரண் நட்சத்திரத்தினுடைய சந்திராஷ்டம் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் வரும். சாரி, அஸ்த நட்சத்திரத்தில் வந்து பரண் நட்சத்திரத்துக்காருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் வந்து பரணி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும். துர்க்கை, எனவே துர்க்கையை வணங்கி செல்லும். அஸ்த நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் பாடாய் படுத்தாது. அதே மாதிரி சித்திர நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று தான் சந்திராஷ்டமும் சிந்தனையை கெடுக்கும். கிருத்திகின் அது தேவதை அக்னி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வீட்டில் விளக்கேற்றி அதனை வணங்கி செல்வது சித்திர நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். சுவாதி, சுவாதி நட்சத்திரம் வந்து ரோகி நட்சத்திரம். சுவாதி காரரை சந்திராஷ்டம வரும். ரோகி நட்சத்திர நாளில் தெய்வ தரிசனம் செய்வது, அதே மாதிரி வந்து அந்தனுக்கோ குருக்கோ காணிக்கை அளிப்பது, கோபுரம் அல்லது ஆலயத்தை பார்ப்பது, இதில் ஏதாவது ஒன்றை பரிகாரம் செய்தால் நல்லது. சுவாதி நட்சத்திரத்திற்காக சந்திராஷ்டம் வர அன்னைக்கு கோயிலுக்கு போய் ஒரு ஐயருக்கு ஒரு 10 ரூபா காணிக்கை போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பாதிப்பு வராது. அதே மாதிரி விசாக நட்சத்திரம் மிருசீஷ நட்சத்திர நாளில் இவருக்கு சந்திராஷ்டம் வரும். அதே மாதிரி வந்து இவங்க ரெண்டுக்குமே சந்திரம்தான். சந்திர தரிசனம் இல்லைன்னா பிரசூரிய தெய்வ தரிசனம் தாயாரின் ஆசியுமே விசாக நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் பரிகாரமாகும். அப்போ வந்து நீங்கள் வந்து பிறை இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்தை வைத்து நீங்கள் வணங்கி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து அனுச நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து திருவாதிரை தான் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும். சிவபெருமானை வணங்குவது அனுச நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம பரிகாரமாகும். இல்லைன்னா சிவன் படம் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவன் படத்தை வச்சு நீங்கள் வணங்கி செல்வது உங்களுக்கு வந்து அந்த அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரக்காரருக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமும் இதாகும். கேட்டை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் தான் சந்திராஷ்டமம் ஆகும். அதிதி தேவலோக தெய்வங்களில் தாயாக போற்றப்படுபவர். எனவே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அவரவர் தாயை வணங்குவதும் அன்று எதிர்பார்க்காமல் வரும் விருந்தினர் உபசவத்துக்குமே பரிகாரமாகும். மூல நட்சத்திரம் இவர்களின் சந்திராஷ்டமம் பூசம் அதிதேவதை குரு ஆவார். எனவே மூல நட்சத்திரம் சிவன் கோயிலில் உள்ள குருவை வணங்குவதும் எதிர்படும் ஆசிரிய பெருமக்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வதும் பரிகாரமாகும். பூராட நட்சத்திரத்தினுடைய சந்திராஷ்டிர தினம் ஆயிலம் தேவதை ஆதிகேசவன் என்றும் அதிதேவதை சர்ப்பம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பூராட நட்சத்திரக்காரர்கள் ஆதிகேசவ பெருமாளையும் கோவில்களில் உள்ள சர்ப்ப சிலைகளையும் வணங்குவதால் தீமைகள் குறையும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திர உத்திராடம் சந்திராஷ்டமம் ஆகும். மகத்தில் தேவதையாகும் சுக்கரன், அதிதேவதை பித்திருக்கள் என்று உள்ளது. எனவே உங்கள் சந்திராஷ்டம நாளன்று சுக்கரனையும் இறந்த முன்னோர்களையும் வணங்குவது சிறப்பு. திருவான நட்சத்திரக்காரருக்கு பூர நட்சத்திர சந்திராஷ்டமாக வரும். பார்வதியை வணங்கினா, அதாவது சிவபெருமான் கோலத்தோட்டக்கர் பார்வதி வணங்குச்சு அப்படின்னு சிவபெருமான் கோயிலில் இருக்கும், அந்த பார்வதி வணங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம் கெடுபால்னு இருக்காது. அவிட்ட நட்சத்திரம் சூரிய பகவானை வணங்கினால் அவிட்ட நட்சத்திரக்காரருக்கு சூரியனும் கண்ண பனி போல் சந்திராஷ்டிரம் விலகிவிடும். சதய நட்சத்திரம் அதே மாதிரி வந்து சாவித்திரியை வணங்குவதும் சூரிய பகவானை வணங்குவதும் தங்கள் உள்ளங்கையை பார்த்து கொள்வதும் பரிகாரமாகும். உள்ளங்கையை பார்த்து கராக்கரை வசதி லட்சுமி கரமத்திய சரஸ்வதி கரமலேது கௌரிசியாத் பிரபாத்தை கர தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம். அது சொல்கிறது ரொம்ப நல்லது. புரட்டாதி சித்திரை நட்சத்திரம் இவர்களின் சந்திராஷ்டமம்தான். இதன் தேவதை விஷ்ணுகர்மா என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் கலைத்தொழில் செய்பவரையோ முத்து நகலில் காண்பதோ இவர்கள் சந்திராஷ்டம் பரிகாரமாகும். அப்போ நகடைகளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புரட்டாதி நட்சத்திரக்காருக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உத்திரட்டாதி சுவாதி இவர்களின் சந்திராஷ்டிரம நட்சத்திரமாகும். சுவாதி என்பதற்கு புரோகிதர் என்று அர்த்தம் உள்ளது. எனவே உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்கள்
தங்களை சந்திராஷ்டம தினத்தில் யாரோனும் ஒரு புரோகிதருக்கு தட்சிணை கொடுப்பதும் சரஸ்வதி வழிபாடு செய்தும் செடிகளை கவனிப்பதும் பரிகாரம். செடிக்கு ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினீங்க கூட பரிகாரமாகும். ரேவதி, விசாகத்து அன்று ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வரும். எனவே ரேவதி காரர்கள் விசாகத்தின் தேவதையான முருகப்பெருமானை வணங்குவது மிக மிக விசேடம். முருகப்பெருமானை வணங்கினால் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு எந்த பாதிப்பு வராது. சந்திராஷ்டிர நாடுகளில் அதிக கோணத்தோடு இருப்பதாலும் சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்தால் சந்திராஷ்டிரம தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். மேலும் சுபகாரியங்களுக்கு நாள் குறிக்கும்போது சந்திராஷ்டிரமம் வருகிறதா என்று விளக்கிக் கொள்ள வேண்டும். ஆயினும் ஒவ்வொரு விதிக்கும் ஒரு விதிவிலக்கு இருப்பது போல சந்திராஷ்டிரமத்தில் விலக்கு உள்ளது. சில தாராபலங்களில் சந்திராஷ்டிரம் தோஷமில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஜென்ம நட்சத்திரம் முதல் என்னும் பொழுது வரும்போது 9 நட்சத்திரங்கள் பெண் ஜென்ம நட்சத்திரம். 2வது சம்பத்து, 3வது வந்து விபத்து, 4வது சியாமம், 5வது பிரத்யேக, 6வது சாதக, 7வது வதத்தாரை, 8வது மைத்திரம், 9வது பரம மைத்திரம். இதில் வந்து 6வது வரக்கூடிய சாதகத்தாரை, 8வது வரத்துக்கு மைத்திரத்தாரை, 9வது நட்சத்திரம் பரம மைத்திரத்தாரையில் வரும் சந்திராஷ்டிரமம் தோஷமில்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் சந்திராஷ்டிரம நாளில் முன்னோர்கள் கூறியுள்ள இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி, மேலும் அடுத்த இன்னும் சிறப்புற வீடியோ தொடரும், இன்னும் சிறப்பு வீடியோ தொடரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நல்லாதருடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.